हेलो फ्रेंड्स, वेलकम टू अंजना व्लॉग्स। இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னா எக் பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்துர்க்கேன். அதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் 2 டம்ளர் பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 8 ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அது வேகட்டும். இப்போ ஒரு 8 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா வெந்துருச்சு பாஸ்தா, வடிச்சு எடுத்துறலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளியை நான் சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் கொடமிளகாயை சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி கூட சேர்த்திக்கலாம், இல்லை எதுவுமே சேர்த்தாம செஞ்சாலும் சரிதான். இப்போ நான் 3 முட்டையை வந்து உடைச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சமா மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல எக் புர்ஜி மாதிரி வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்க முட்டை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு வேணும்னா செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வேக வச்ச பாஸ்தா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லயும் கொஞ்சமா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எக் சேர்த்திருக்கிறதுனால மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலா இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ லாஸ்டா கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியா செஞ்சாச்சு. இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.